ஹாய், வெல்கம் டு ரூடெக் நெட்ஒர்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவை ஆல்ரெடி போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அது வந்து வெளிப்புறம் தான் காமிச்சேன். இப்போ நான் அந்த வீட்டு உள்ளெல்லாம் என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் காமிக்க போகிறேன். வாங்க போய் பார்ப்போம். மொத்தம் இது 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 26 சென்டில் தான் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் எஜின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்பிளில் தான் பண்ணியிருக்காங்களே. ஃப்ரெண்டு அந்த போர்டிகோவில் வந்து ஃபுல்லாக மார்பு, பிளாக் கலர் மார்பிளில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது டோரெல்லாம் பாருங்கள், எல்லாம் தேக்கு உட்டில் தான், எல்லாமே வந்து நல்ல கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுருக்காங்க. இது ஹாலுக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன ஹால், அதுதாங்க ஹால். இப்போ ஹாலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரூமை பார்ப்போம். ரைட் சைடு பாருங்க, ரெட்டு கிரானைட்டு தாங்க. டைரக்டாக ராஜஸ்தான் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்து எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. டோரெல்லாம் பாருங்கள், எல்லாம் சேம் டு ஒரே டிசைன் தான் டோரு, ஆனால் எல்லாமே பக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. வீட்டை பார்த்து பார்த்து ரசித்து கட்டியிருக்காரு. வீட்டை பாருங்கள், உள்ளே பிளைனாக தாங்க இருக்குது. வெளில மேற்கொண்டு உள்ளது டெக்கரேஷன் ஒன்றும் பண்ணலை, பிளைன் தான். மொத்தம் எத்தனை பேர்னா, ஒரு பையன் ஒரு பொட்டப்பிள்ள தாங்க. இவர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வாங்க ஹாலை பாருங்கள், ஹாலுக்கு முன்னாடி டோர்லாம் பாருங்கள். ஹால் தாங்க இது. நல்லா அருமையாக கட்டியிருக்காரு. டாப்பில் ரெண்டு பீமை சைடு சைடு க்ராஸ் பண்ணி எடுத்து பவரை கொடுத்து எடுத்து பில்டிங் ஸ்ட்ராங்க. நீங்களே பாருங்கள், டெக்கரேஷன் அவ்வளோ ஒன்றும் பண்ணலை, இன்டீரியர் டிசைன்களும் அதிகமாக கொடுக்கலங்க. பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஓனரு பீஸ் ஆஃப் மைண்டு தாங்க. இது பக்கத்தில் உள்ள ரூம்ங்க, உள்ள வீட்டுக்காரங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே வேண்டாம், வாங்க அடுத்த ரூமை பார்ப்போம். பெட்ரூம் இது வந்து அவங்களுக்கு ஆளாளுக்கு டபுள் பெட்ரூம். ரெண்டு பசங்க தான், ஒரு பொண்ணு ஒரு பொட்டப்பிள்ள, சரி ஒரு பொண்ணு ஒரு பையங்க. எல்லாமே வந்து இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு பொருளான வாங்கி எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்காமல் அப்படியே சேல் பண்ணிடலாங்கன்ட்டு பார்ட்டி வர்றாங்க. டைனிங் ஹாலுங்க, கிச்சன் பக்கத்துலேயே டைனிங் ஹாலும் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் ஸ்டோர் ரூமும் ஒன்று வச்சுருக்காங்க. சின்னதாக தான் அமைச்சிருக்காங்க. அதில் மட்டும் இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு கொடுக்கறது பாக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதை பெயிண்டிங் டிசைனிங் கொடுக்கல. அப்படியே ஒர்க் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வீட்டை வந்து இந்த பங்களாவை சேல் பண்ணுறாங்க. இது மேலேங்க, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற ஒரு ரூட்டு தாங்க இது. மேலே ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் ஒன்றும் கிடையாது, இன்டீரியர் டெக்கரேஷனும் கிடையாது. பிளைனாக கோட் அடிச்சிருக்காரு பெயிண்டிங். அவங்களும் வந்து போய் மேலே இருக்கதில்லை, எல்லாம் கீழேயோடு நிப்பாட்டிட்டாங்க. மேலே கீழே என்ன உண்டோ, நாலு ரூமு கீழே இருக்குது, டாய்லெட் அட்டாச் ரூம் இருக்குது. சேம் டு மேலேயும் அதே தாங்க, நாலு டு அஞ்சு ரூமும் இருக்குங்க. மேலே கீழேயும் அஞ்சு ரூம் தான், நீங்களே பாருங்கள்.
வேற ஒன்றும் இல்லைங்க, இது பக்கத்தில் உள்ள ஒரு இது. வீட்டில் அவங்க வீட்டில் விசேஷம், பொண்ணுக்கு மேரேஜ் வச்சுருக்காங்க, கொஞ்சம் கடன் இருக்குது, அதனால் இப்போ இந்த பங்களாவை கொடுத்துட்டு மேரேஜையும் நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் ரூமோட டிசைன் இங்கே பாருங்கள். இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து அழகப்பபுரம், நாகர்கோயிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அழகப்பபுரம் இருக்குது. அதுக்கு அது அழகப்பபுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்குங்க இந்த இடம். நியர்பை அழகப்பபுரம் தான். இங்கேருந்து இந்த வீட்டிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறதா இருந்தால் 9 கிலோமீட்டர் தாங்க. நல்ல பார்ட்டியை எதிர்பார்க்குறாங்க, நல்ல ஜெனியூன் பார்ட்டியாக எடுத்துருப்பாக்குறாங்க. மேற்கொண்டு இதை வாங்கி ரிட்டர்ன் விற்கிறதுக்கு உள்ள பார்ட்டினா அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால் ஜெனியூனாக ஒரு ஃபேமிலி குடியிருந்து வாழ்கிறதுக்காண்டி நல்ல ஒரு ஃபேமிலி எதிர்பார்க்குறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. டாய்லெட் ரூம் அட்டாச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. சினி ஃபீல்டில் உள்ளவங்க இல்லைன்னா மேற்கொண்டு நல்ல ராயல் கைஸுகள்னு எல்லாமே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், வீடியோ 1000 பேர் பார்க்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஎஸ்ஏ, மலேசியா, ஜெர்மன், வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்குது. எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் கண்ட்ரிலேருந்தும் ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ வீடியோக்களை பாருங்கள் தொடர்ந்து. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் நான் போடுதேன், லோ பட்ஜெட்டையும் போடுதேன், ஹை பட்ஜெட்டையும் போடுதேன். தேவைப்படுறவங்க ரூடெக் நெட்வொர்க்கை தொடர்பு கொள்ளுங்கள். என்ன உண்டோ அதை நேரடியாக டைரெக்டாக ஓப்பனாக